கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் காலை வேளையிலே உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் நேரிலேயும் சந்திக்கும் போதும் ஃபோன்லேயும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்ல கேட்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். முதலாவது வாசித்து விடுங்கள். அந்த அதிகாரத்தை வாசித்து விட்டு பிற்பாடு நீங்கள் இதை கேட்டால் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு என்னாகமும் 26 நாம் தியானிக்க வேண்டும். ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த ஜெப பாடலை என்னோட சேர்ந்து பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம். அந்த வாதை தீர்ந்த பின்பு அப்படின்னு ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா, எந்த வாதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வாதைன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மீதியானியருடையதான பெண்மணியை, ஒரு பெண்மணியை இந்த சிம்ரிங்கிற ஒருத்தன் கூப்பிட்டு வந்து அந்த மீதியானியரோடு பண்ண பட்சார பாவமும் விக்கிரக ஆராதனை பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு வாதை. அந்த வாதையினால் கிட்டத்தட்ட 24,000 பேர் மரித்து போனார்கள். அதில் சில குறிப்புகளில் நம்ம பார்க்கும்போது, ஆமாம், 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10 அதிகாரத்தில் வரும்போது 23,000 சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ என்னென்னா, வாதையினால் செத்தவர்கள் 23,000, தூக்கி போடப்பட்டவர்கள் 1,000 பேர் அப்படிங்கிறதான ஒரு குறிப்பை நான் சொல்ல நினைத்தேன். அதை இப்போது நான் சொல்கிறேன். வாதை தீர்ந்த பின்பு அது முடிஞ்சிச்சு. கர்த்தர் மோசையை நோக்கி, ஆரோனின் குமாரனும் ஆசாரனை இளையாசரை நோக்கி. அப்போ அந்த வாதை கூட ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளதான மனிதர்கள் சாகும் வரைக்கும், குறிப்பிட்ட எண்ணிக்கை சாகும் வரைக்கும் அந்த வாதை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த வாதை எவ்வளோ காலம் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜனங்கள் சாகும். அதாவது அது நான் இன்னும் தொடர்ந்து வரும்போது நீங்கள் அதை கவனமாக கவனியுங்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க எல்லாரையும் எண்ணுங்கள். என்னாகவும் 1 அதிகாரத்தில் எண்ணினாங்க, இப்போ 26 அதிகாரத்தில் எண்ணுறாங்க. 1 அதிகாரம் எண்ணினது 1வது ஆண்டில் அங்கே வந்து அவங்க சேர்ந்ததான அந்த வருடத்தில் அப்போ எண்ணுகிறதான எண்ணிக்கை. இப்போ எண்ணுகிறது 40வது வருடத்தில் எண்ணுகிறதான எண்ணிக்கை. சரி, அவங்க ரெண்டு பேரும் மோவாபின் சமவெளியில் அவர்களோடு பேசி எல்லாம் 20 வயது முதல் கொண்டு எல்லாம் என்றாங்க. இது கடைசி வாதை. இப்படி இஸ்ரவேல் பலர் மரித்து போனார்கள். இந்த கோராகின் புத்திரர் கழகத்தினால் செத்தவங்க 14,700 பேர். இதில் ரூபன் கோத்திரத்தார் தான் ரொம்ப அதிகம்.
இங்கே இந்த மோவாபிய ஸ்திரீகளோடு உபச்சாரம் செய்து விக்கிரக ஆராதனை பின்பற்றி செத்தவர்கள் 24,000. இது போக பல்வேறு காரணங்களால் பலர் செத்தார்கள். அதாவது அந்த ஆரோன் செய்த கன்றுக்குட்டியினால் செத்தது 3,000 பேர். அதற்கு பிற்பாடு துர்ச்செய்தியை கொண்டு வந்து வேவுகாரர்கள் 12 பேர் போய் 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்ததுனால அது நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனையினால் செத்தது சில ஆட்கள். அதில் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இப்படி பல பேர் செத்து 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 போகிறாங்க. ஏன் இந்த சாவு? ஏன் இந்த மரணம்? பாவத்தின் சம்பளம் மரணம். 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில் யோசுவாவும் காலேப்பும் தவிர வேறு யாரும் உயிரோடு இருக்கவில்லை அப்படிங்கிறத ஒரு குறிப்பு இந்த பகுதியில் பார்க்குறோம். ஒரு புதிய தலைமுறைங்க வந்துச்சு. அதாவது வனாந்தரத்தில் இந்த 40 ஆண்டுகளுக்குள்ளே பிறந்தவர்கள் தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அந்த 20 வயதுக்கு மேலே இருந்ததான ஆட்களில் செங்கடலை கடந்ததில் 20 வயதுக்கு மேலே உள்ள ஆட்களில் மிச்சமானவங்க காலேபும் யோசுவாவும் தான் வந்தாங்க. கொல்லிவாய் சர்ப்பத்தால் செத்தவங்க கொஞ்சம் பேர், கொல்லிவாய் சர்ப்பத்தினால் செத்தவங்க கொஞ்சம் பேர், இப்படி பல பேர் செத்து செத்து போனாங்க. என்னாகும் புஸ்தகம் 1:46 1:46 குறிப்பிட்டு தான் எனக்கு அங்கே மொத்த எண்ணிக்கை 603,550 பேர். இங்கே என்னாகும் 26:51 சொல்லப்பட்டிருக்கு 601,730 பேர். கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. ஏன் குறைஞ்சது? முறுமுறுப்பு, மோசேக்கு விரோதமான பேச்சுக்கள், தேவனுக்கு விரோதமான கலகங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரூபன் கோத்திரம் குறைஞ்சிருக்குது. ஏன் ரூபன் கோத்திரம் குறைஞ்சிருக்கேன்னு அந்த நம்பி எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த காரணம், கோராகின் கழகத்தில் ரூபன் கோத்திரத்தார் தான் முன்ன நின்று ரூபன் கோராகின் கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டாங்களாம். அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒரு குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, எலியாபின் குமாரர், அதாவது ரூபன் கோத்திரத்தினுடையதான வகையறாக்களை சொல்லிட்டு வராங்க. எலியாவின் குமாரன் நெபுவேல், தாத்தான், அபிராம், இவங்க தான் அந்த எண்ணாகமும் 16 அதிகாரத்தில் கலவரத்துக்கு காரணமாக இருந்தவங்க. இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றுள்ளாக இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராயின் கூட்டாளிகளை, கோரான கோராகோட கூட்டாளியை சேர்ந்துக்கிட்டு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக விவாதம் பண்ணவங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதுனாலே அக்கினி 250 பேரை பட்சித்து போட்டுச்சு. 250 பேர் செத்து போயிட்டான். அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். ஒரு குறிப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கு, கோராகின் குமாரரோ சாகவில்லை. பாருங்க பாருங்க, கோராகின் குமாரர் கர்த்தர் பாதுகாத்திருக்கார். ஏன்னா இவங்க கோகாத்தின் வம்சம். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமியோன் கோத்திரத்தில் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. சிமியோன் கோத்திரத்தில் எண்ணிக்கை, ஏன் சிமியோன் கோத்திரத்தில் எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீதியானிய ஸ்திரீயோடே குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் சிமியோனரின் தகப்பன் வம்சத்து ஒரு பிரபுவாக இருந்தான். அப்போ அவன் அந்த குரூப், யார்? சிமியோன் குரூப். இதனால் செத்து போனதில் நிறைய பேர் அநேகம் ஜானுங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிமியோன் கோத்திரத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் குறிப்பான 63 வசனத்துக்கு வாங்க. இதை அப்படியே தொடர்ந்து அப்படி சொல்லிட்டே வந்திருக்கு. யார் யார் எந்தெந்த கோத்திரத்தை எவ்வளோ நம்பர், எவ்வளோ நம்பர் அங்கே இருந்துச்சு, இங்கே எவ்வளோ நம்பர் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நாம் இங்கே ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய போட்டிருக்குது. யூதா வம்சத்திலலாம் 74,600 இருந்துச்சு, இப்போ 76,500 ஆயிடுச்சு. ஆமாம், சிமியன் கோத்திரம் 59,300 இருந்துச்சு, 22,200 ஆகிட்டு, கிட்டத்தட்ட 63% அவுட்டு சிமியோன் கோத்திரத்தில். ரூபன் கோத்திரத்தில் 46,000 இருந்துச்சு, 43,000 ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2,770 பேர் குறைஞ்சி போயிட்டாங்க. காத்து கோத்திரத்துலையும் குறைஞ்சி போயிருக்காங்க, 45,000 இருந்துச்சு, 40,000 தான் இப்போ இருக்குது. யூதா, ஆமாம், என்ன, ஆமாம், ஆரம்பத்தில் 74 இருந்துச்சு, இப்போ 76,000 ஆயிடுச்சு. இசக்கார் கோத்திரம் 54,000 இருந்தாங்க, கிட்டத்தட்ட 9,000 பேர் கூடி 64,300 ஆயிடுச்சு, 18% கூடியிருக்காங்க இசக்கார். செபுலோன் கோத்திரம்லாம் கூடியிருக்குது, 57 இருந்துச்சு, 60,000. மனாசே கோத்திரமும் கூடியிருக்குது. அவங்க தான் நிறைய கூடினதுலேயே அதிகமான எண்ணிக்கையில் கூடினது யாருன்னு கேட்டிங்கன்னா மனாசே கோத்திரம்தான். 32 இருந்துச்சு, 52,000, 20,000 பேர் கூடியிருக்காங்க. எப்ராஹிமில் 40 இருந்துச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, 32 ஆகிடுச்சு. பெஞ்சமின் கோத்திரத்தில் 10,000 பேர் கூடியிருக்கிறாங்க. தான் கோத்திரத்தில், ஆமாம், ஒரு 1,700 கூடியிருக்கு. ஆசேர் கோத்திரம் கூடியிருக்குது. நப்தலி கோத்திரத்தில் குறைஞ்சிருக்கிறாங்க. லேவி கோத்திரம் அங்கே கவுண்டரில் வரலை. ஆக மொத்தத்தில் குறைஞ்சது ஒரு 3% குறைஞ்சிருக்காங்க, 1,870 பேர் குறைஞ்சிருக்காங்க. எதுக்கு இந்த கணக்கை நான் சொல்கிறேன்னா,
அப்போ குறைஞ்சது யார் யாருன்னு பாருங்களேன். அப்போ ரூபன் கோத்திரம் குறைஞ்சிச்சு, அடுத்தது சிமியோன் கோத்திரம் குறைந்தது. ஏன் குறைந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் குறைஞ்சது? காரணம், அவர்கள் கலவரம் பண்ணினதுனாலே கோராகின் புத்தரோடு சேர்ந்து ரூபன் கோத்திரத்தில் தேவனுடைய ஊழியக்காரர் குரோதமாக கலகம் பண்ணினதுனாலே எண்ணிக்கை குறைஞ்சது. சிமியோன் கோத்திரம் ஏன் குறைஞ்சது? அவர்கள் விபச்சார பாவத்துக்கும் விக்கிரகாராதனை பாவத்துக்கும் உள்ளானதுனால அவருடைய கோபம் குறைஞ்சு அவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு போச்சு. அப்போ 64 சொல்கிறார், முன்பு மோசையும் ஆசாரியனும் ஆசாரனாய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில், 38 வருஷம், ஆமாம், 39 வருஷத்துக்கு முன்னால் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள்ள இல்லையா? அன்னைக்கு என்னன்னு தானே 603,000 சொச்சம் பேரில் ஒரு ஆள் கூட இல்லை. அப்போ இந்த 40 வருஷத்தில் 600,000 பேர் அவுட்டு, 600,000 பேர் செத்துருக்காங்க. அது உண்மையிலேயே அது ஒரு பெரிய எண்ணிக்கை. ஆனால் புதுசாக 600,000 பேர் வந்திருக்காங்க. அன்னைக்கு 20 வயசு கீழே இருந்தவங்கலாம் வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவளை குறித்து சொல்லியிருந்தார். எப்பினையின் குமாரனாய் காலேபும் நூனின் குமாரனாய் யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களுக்குள்ளே மீந்திருக்கவில்லைன்னு பார்க்குறேன். என்ன நடந்துச்சு? என்னாகும் புஸ்தகம் 14 அதிகாரத்தில் என்னாகும், 14 இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். அங்கே எழுதியிருக்குது, உங்களை 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். ஏன் விழும்? எப்புன்னையின் குமாரனாய் காலேபும் நூனின் குமாரன் யோசுவா தவிர மற்ற எல்லாரையும், ஆமாம், நான் அழித்து போடுவேன், அவர்கள் மட்டும்தான் குடியேறுவார்கள் சொன்னேன். ஏனா, ஏன் அது நடந்துச்சு? அப்போ வசனம் சொல்லுது, 21-ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரம் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்தாள். 10 முறை பரீட்சை பார்த்த மனுஷர்கள் ஒருவரும் அவள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். யாத்ரா 32-34 சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே வாதை முடிந்த போதுங்கிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா சாக வேண்டிய 600,000 செத்து முடிஞ்ச நான் போதுன்னு அர்த்தம். விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன். கர்த்தர், ஆமாம், விசாரிக்கிறவர். ஜாக்கிரதையாக இருங்க, மன்னிச்சிட்டாருன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. நான் அவள் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தோடைய விசாரிப்பேன் என்று ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். அதனால தான் சொல்கிறாரு, ஆமாம், கர்த்தர் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் அக்கிரமத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற படிப்பினை என்னன்னு நினைக்கிறீங்க? தேவன் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடமாட்டார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-ஆம் 4-ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். தேவன் பாவத்தை கஞ்சாடையாய் விடமாட்டார், தண்டிப்பார். இங்கே அதான் நடந்துச்சு. எனவே மோசம் போகாதீங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் இருப்பான். கலாத்தியர் 6:7-8 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நாமோ ஆவிக்கென்று விதைப்போமாக, நன்மையை விதைப்போமாக, வேத வசனத்தை விதைப்போமாக, பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்வோமாக. பார்த்தங்க எண்ணிக்கை குறைஞ்சி போன பார்த்துறோம். மாமா பாவம் செய்த அத்தனை பேரும் அழிந்து போனார்கள் பார்க்குறோம். நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தரை சமூகத்தை தேடுவோம், சரியானதை விதைப்போம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எண்ணாகவும் 26-ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தினுடையதான லக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 40வது வருடத்தில் அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளார நுழைய போகிறதான அந்த நாளில் அவங்க எண்ணப்படுறாங்க. அப்போ 601,730 பேர் போய் சேர்ந்ததாக அதில் கணக்கு வருது. ஆனால் ஆரம்பத்தில் 40 வருடங்களுக்கு முன்பதாக எண்ணப்பட்ட போதும் அதே 603,550 பேர் தான் என்ன செய்திருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. நம்ம அதில் பார்க்குறோம் கடைசியில் 2 பேர் தான், காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் கானான் தேசத்துக்கு போனாங்க
அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போவும் நம்ம சபையில் நமக்கு கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை குடும்பங்கள் ஒவ்வொரு ரீஜன்லேயும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அது கோத்திர மாதிரி ஒவ்வொரு ரீஜனாக நம்ம என்ன செய்திருக்கிறோம் கணக்கு வச்சுருக்குறோம். இப்போ இந்த குவாரண்டைன் கொரோனா பீரியடில் இந்த பீரியடில் நமக்கு அதிக நாட்களில் நமக்கு சபையை நடத்த முடியல, ஆராதனையில் நம்ம கலந்து கொள்ள முடியல. இனி நமக்கு திரும்ப சபை ஆரம்பிக்கப்படும் போது எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுக்க போகிறோம். அப்போது நமக்கு ஏற்கனவே இருந்தவங்கெல்லாம் இருக்க போகிறாங்களா அல்லது புதிதாக ஆட் ஆவாங்க ஆனால் பழைய ஆட்கள்லாம் இருப்பாங்களா, நம்ம என்ன செய்வோம், ஜனங்களை உற்சாகப்படுத்துவோம், நாமளும் நம்ம ஆவிக்கிற ஜீவிதத்தில் வளர்ந்து பெருகணும். நாம் இப்படியே நம்ம சோர்ந்து சோர்ந்து இருந்தோமானா நம்ம என்ன செய்ய, காலாட்களோடு ஓடும்போதே நம்ம சோர்ந்து போனோன்னா குதிரையோடு ஓடுவது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இன்னும் பயங்கரமான மகா பிரச்சனைகள் கொடிதான காலங்கள் வரும்பொழுதும் நம்ம இந்த விசுவாசத்தில் இன்றைக்கி நம்ம உறுதியாக இருந்தால் தான் நம்ம கடைசி வரையும் நம்ம என்ன செய்ய முடியும், லக்கை அடைய முடியும். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்ம சோர்ந்து போகாமல் முயற்சி எடுப்போம், பிரயாசப்படுவோம், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். கிருபையும் இறக்கமும் தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் நாங்கள் அப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தானே நிலையும் பார்த்தோம் அப்பா. நீங்கள் எப்படி அவங்களுக்கு கர்த்தாவே பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்துனீங்க அப்பா. வானத்திலிருந்து தேவதருடைய மன்னாவே நீங்கள் கொடுத்தீங்க ராஜா. கர்த்தாவே அப்பா அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்தீங்க, சத்துருடைய கையிலேருந்து அவங்களை விடுதலையாக்குறீங்க, விரோதமாக எழும்பி வந்த எல்லா துஷ்டர்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டீங்க ராஜா. ஆனாலும் அவர்கள் அநேகர் இடத்துல அவர் பிரியமாயில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு ராஜா. உமக்கு பிரியமாய் அநேகர் நடந்து கொள்ளாததுனால கர்த்தாவே எல்லாரும் வனாந்திரத்தில் கர்த்தாவே அப்பா அழிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ராஜா. தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய நன்மையும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டு வாழ்கிறதான நாங்கள் எந்த விதத்திலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய பிரியத்துக்கு அபாத்திரமாய் போய் கர்த்தாவே அப்பா உம்முடைய கோபாக்கினைக்கு ஆளாகி விடாதபடிக்கு தேவரீர் எங்கள் கர்த்தாவே சபையையும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தாவே ஊழியர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தமும் தெய்வ பயமும் ஆமேனப்ப நீதியும் கர்த்தா நேர்மையும் நியாயமாய் நடக்க தேவரீர் எங்களுக்கு கர்த்தாவே கற்றுத்தந்த வழிகளில் அவன் வலது பக்கம் இடது பக்கம் கர்த்தாவே அப்பா திரும்பி பார்க்காதபடிக்கு தகப்பனே எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நாங்கள் தொடர்ந்து ஓடி லக்கை அடைய அனுக்கிரகம் செய்யும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவான ஒரு கர்த்தாவே சென்றிருக்கிறீர் அப்பா உம்முடைய ஆமேன் அப்பா பாதைகளை நாங்கள் பின்பற்றி நடக்க அனுக்கிரகம் செய்திடலாம். அப்படியே ஆசீர்வதியும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்கும் உடைய பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.